அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம வந்து சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஜெத்தா சிட்டியில் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குன்றது ஒரு அறிமுக பதிவுன்னு வச்சிங்களேன். இது வந்து என்னுடைய அனுபவத்தின் மூலியமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 90% அக்யூரஸியில் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதேமாதிரி நார்மலாக இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, யூரோப் யுஎஸ்ஏயில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும் கல்ஃபில் எப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலுங்க. அதேமாதிரி புதுசாக கல்ஃபுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, ரெண்ட்டை பற்றி தாங்க. நார்மலாக 2BHK ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு 2BHK வீடு பார்க்கணுன்னா 18,000-லேருந்து 30,000 சவுதி ரியால் பர் இயருக்கு கிடைக்கும். மந்த்லியில் சொன்னான்னா அவங்களுக்கு 1,500-லேருந்து 2,500 ரியால் பர் மந்த்து ரெண்டு கிடைக்கும். சப்போஸ் பேச்சுலர் அக்கமடேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரூம்ஸு வித் ஸ்மால் கிச்சன் பாத்ரூமோட 700-லேருந்து 1,000 ரியால்ஸ்குள்ளே பர் மந்த்துக்கு கிடச்சிருங்க. இது தாங்க அக்காமடேஷன் ஸ்டேட்டஸு. இன்னும் லேவிஷாக போகணுன்னாலும் போகலாம், பட் இது ஒரு மீடியம் ஸ்மால் ஃபேமிலிக்காக சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, சோஃபா செட்டு இதெல்லாம் ஒரு செட்டு வாங்கி ஆகணுங்க. அதுக்கு வந்து மினிமம் ஒரு 5,000-10,000 ரியால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்படி சப்போஸ் சில பேர் வந்து என்னென்னா 2-3 மந்த்ஸில் நம்மளோட சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு இது என்னென்னா செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ், யாராவது காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் expatriates.com அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணுவாங்க, அதுவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிராண்ட் நியூ ஐட்டம்ஸும் ஷாப்பிங்கில் பண்ணலாம். ஸோ இது தாங்க ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸை பற்றி ஒரு அப்டேட். அதுக்கு அடுத்தபடியாக க்ரோசரிஸ் வெஜிடபிள்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்தியன் கேரளா ஷாப்ஸ், மலையாளி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அது அண்ணில் ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. இது பொதுவாக நம்ம இந்தியன் க்ரோசரிஸ்லாம் கேரளா ஷாப்ஸ்லையும் கிடைக்கும், ஷாப்பிங் மால்ஸ்லையும் கிடைக்கும். சில ஐட்டம்ஸ்க்கு ஒரு ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக ப்ரைஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். அதேமாரி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,500 ரியால்ஸ் மினிமம் பர் மந்த்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செலவு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அகெயின் இந்தியன் ஷாப்ஸும் இருக்கும், ஷாப்பிங் மால்ஸ்லேயும் கிடைக்கும். மூணாவதாக எம்என்இ ஸ்மால் வெண்டர்ஸு, மாஸ்க்கு ஒவ்வொரு மாஸ்க்கிட்டையும் வெண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சீப்பாக இருக்குங்க, அதுவும் உண்மை தான். அதே மாதிரி சில ஐட்டம்ஸு ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸோட வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸோட விலையும் போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 ரியாலாவது பர் மந்த்து செலவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. மூணாவதாக யூட்டிலிட்டி பில்ஸுங்க, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டெலிஃபோன் பில்ஸு. அப்ராக்சிமேட்டாக எல்லா வீட்டிலையும் ஏசி ஓடிட்டுருக்கணும், அதனால் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 400 ரியால்ஸ் பர் மந்த்து எலக்ட்ரிசிட்டி பில் வரும். அதுமாதிரி வாட்டர் கேன்ஸ்லேயே 4 ரியால் பாட்டிலும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாக இருந்தால் 7.5 ரியால்ஸ்லேயும் கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி 2 பாட்டிலேருந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குறப்பில் இருக்குங்க. இது குடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி துவைக்கிறது இதுக்கெல்லாம் பாத்ரூம்க்கெல்லாம் நார்மலாக கவர்மெண்ட் வாட்டர் சப்ளை இருக்கும், அது வந்து அதுக்கு தனியாக பில்ஸ் எல்லாம் கிடையாது. மூணாவதாக டெலிஃபோன் பில்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாங்க, ஏன்னா ஒரு 15 ஹலால் ஆம்பாங்க, 0.415 ரியால்ஸ் பர் மினிட் லோக்கல் கால்ஸுக்கு தேவைப்படும், 1 சவுதி ரியால்ஸ் பர் மினிட் தான் ISD கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. சேம் அதே இன்டர்நெட் பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு மொபைல்ஸ்க்கெலாம் ஒரு அன்லிமிட்டடு இதெல்லாம் வேணும்னா 500 ரியால் பர் மந்த்து போடுறப்பில் இருக்கும். ஹோம் பேக்கேஜஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சீப்பாக இருக்கும். வைஃபை நெட்ஒர்க்கு வீட்டில் வேணும்னா 300 ரியால்ஸில் அப்ராக்சிமேட்லியும் பர் மந்த்து அன்லிமிட்டடு இன்டர்நெட் பேக்கேஜஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கூலிங்கு, ஸ்கூலிங்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்தியன் எம்பசி எய்டடு ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, பட் அங்கே எல்லாருக்கும் இடம் கிடைக்காதுங்கிறனால ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் போடுறாப்புல இருக்கும். அதை பார்த்திங்கன்னா 350 ரியால்ஸு எம்பசி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிறவங்களுக்கு மந்த்லி ஃபீஸ் இருந்துச்சுன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 700 ரியால்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஹையர் செகண்டரியெலாம் பார்த்திங்கன்னா 500 ரியால்ஸ்லேருந்து 900 ரியால்ஸ் வரைக்கும்.
அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 200 ரியால்ஸ் பர் சைல்டு இருக்கும், 350 ரியால்ஸ் பர் சைல்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்குங்க. இதுதாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்கூலிங் செலவு. பட் ஸ்கூலிங் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நம்ம ஒரு கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டுங்க, வெரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு கவர்மெண்ட் ஃபீ. இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர், நம்மளுடைய டிபெண்ட் விசாவில் வர்றவங்க ஒய்ஃபு சில்ட்ரன் எல்லாருக்குமே சரி, 4700 ரியால்ஸ் மினிமம் பர் ஃபேமிலி மெம்பர் பே பண்ணுறாப்புல இருக்கும். இது நார்மலாக கம்பெனி பே பண்ணாது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம அழைச்சிட்டு வரோம்னா நம்ம பே பண்ணுறாப்புல இருக்கும். வெரி ரேர்லி சில கம்பெனிகள்லாம் பே பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்ல கம்பெனியாக இருந்தால். அதேமாதிரி எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஃபீஸும்பாங்க, பர் மந்த் 100 சவுதி ரியால்ஸ் கொடுக்குறாப்புல இருக்கும். நார்மலாக இது கம்பெனிஸ் பே பண்ணிவிடுவாங்க, அதனால் நம்ம வெக்கேஷன் போகிறோம் ஒரு 2 மந்த்ஸ் வெக்கேஷன்னா 200 ரியால்ஸ் பே பண்ணுறாப்புல இருக்கும். அது ஒரு குறிப்பு வச்சுங்க. அதுமாதிரி இக்கமா ரினிவல் சார்ஜஸ்னு ஒன்று உண்டுங்க, இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுறாப்புல இருக்கும். அது நார்மலி கம்பெனி பே பண்ணும், அதனால் கம்பெனி பே பண்ணாதவங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ்ங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஃபீஸுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் ஏறி இறங்கினாலே மினிமம் 5 சவுதி ரியால்ஸ்னு வச்சுக்கிங்களேன். பட் லிமிட்டட் ரூட்டில் தான் இருக்கும், நம்ம அதை டிபெண்ட் பண்ணணும்னா மெயின் ரூட்டுக்கு நடந்து போய் ஏறுறாப்புல இருக்கும். அதே மாதிரி அது அந்த பஸ் சர்வீஸ் எந்த ரூட்டில் இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம போய் பிக் பண்ணுறாப்புல இருக்கோங்க. அதனால ப்ரைவேட் டாக்ஸிஸ் எல்லாம் உண்டு. ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா லோக்கலில் சுற்றுறதுக்கு 15-30 ரியால்ஸ் பர் ட்ரிப்பு ஆகும். இதே கொஞ்சம் தூரமாக வெளியில் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் போகிறாப்புல இருந்துச்சுன்னா 50-60 ரியால்ஸ் பர் ட்ரிப்பு நம்ம கொடுக்குறாப்புல இருக்குங்க. இது தாங்க டாக்ஸிஸோட ஸ்டேட்டஸு. ரெண்டாவது இதனால ட்ரெயின் சர்வீஸ் உண்டு மக்கா மதியானம் போகிறவங்களுக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க, பட் அது ஃபாஸ்ட் சர்வீஸுங்க. ஒரு 120-200 ரியால்ஸ் வரைக்கும் பர் ட்ரிப் இருக்கும். அதை பார்த்துங்க. ஆக்சுவலாக இதனால ஓன் கார் இருக்கிறதுக்கு ஆல்வேஸ் கொஞ்சம் பெனிஃபிஷியல் தான். ஆனால் அதில் ஒரு என்ன ஒரு சின்ன இஷ்யூஸ்னால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். மினிமம் ஒரு 35-60,000 சவுதி ரியால் 0 மீட்டர், அதாவது பிராண்ட் நியூ கார் ஏதாவது வாங்கணுன்னா அது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். செகண்ட் ஹேண்ட் கார் வேணும்னா உங்களுக்கு ஒரு 20-25,000 சவுதி ரியலில் நல்ல காரு கிடச்சிருங்க. அதேமாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1,500 ரியால்ஸ் 2,000 ரியால்ஸ் பர் பர்சன் வந்து நம்ம செலவு எதிர்பார்க்கலாம் இனிஷியலாக. அதேமாதிரி வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 500-1,000 ரியால்ஸ் குவார்டர்லி எதிர்பார்க்கலாம். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்குற காராக இருந்தால் வீக்லி 60-70 சவுதி ரியால்ஸு பெட்ரோல் போடுறாப்புல இருக்கும். இதே பெரிய காராக இருந்தால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தான் கொடுக்குதுன்னா ஒரு 100-120 சவுதி ரியால்ஸ் வீக்லி பே பண்ணுறாப்புல இருக்குங்க பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அடுத்தது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது குவாய்ட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம், ஆனால் கம்பெனி ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா நம்மளால் செலவு பண்ணணுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு சின்ன ஒரு தலைவலி ஜுரம்னு போனால் கூட ஒரு மினிமம் 150 ரியால்ஸ்லேருந்து 500 சவுதி ரியால்ஸ் பர் பர்சன் பர் விசிட்டு செலவாகுங்க. அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. அதுமாதிரி ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது நான் நார்மலாக இந்தியன் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பீஸா ஹட்டு இந்த அல்பேக்கு இந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்கட்டும், ஒரு விசிட் போனோம் ஒரு ஸ்மால் ஃபேமிலியோடு போனோன்னா ஒரு 50-100 ரியால்ஸ் பர் விசிட் இருக்கும். அது வீக்லி ஒன்ஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க, இல்லை ட்வைஸ் இன் அ மந்த் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா மந்த்லி இந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன் நான், எல்லாத்தையும் சேர்த்தா பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டில் 6,000 சவுதி ரியாலேருந்து ஒரு 10,000 சவுதி ரியாலாவது ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தோம்னு வச்சிங்களேன், மேபி 30% வரைக்கும் எக்ஸ்பென்சஸை கர்டைல் பண்ணலாம். இது தாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் போட்டிருக்கிறது. அதேமாதிரி இது புதுசாக வேலைக்கு வர்றவங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுடைய சேலரி நெகோசியேஷனையும் கேட்டுக்கலாம். அதேமாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குதா, லெவி சார்ஜஸ் பே பண்ணுவீங்களா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸையும் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் நிறைய சான்சஸ் தராங்க சவுதி அரேபியாவில். அதனால் வரும்போதே நீங்கள் குவாலிஃபைடாக இருந்து கேப்பபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக எடுத்துங்க. அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக
கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. அதே மாதிரி இந்த பதிவு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு சூப்பரான பதிவோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.